உலகெங்கும் வாழும் ஐபிசி பக்தி சொந்தங்களுக்கு தெய்வீகமான வணக்கங்கள் சொல்லிக்கொள்ளும் நான் வினோதாச்சாரியா. புரட்டாசி மாதத்தில் நாம் எல்லாரும் இருப்போம். பெருமாளுடைய நினைவுகள் நம்ம எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆமாம், இந்த நேரத்தில் பல பேர் விரதம் இருப்பாங்க, நிறைய பேர் சனிக்கிழமை மட்டும் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, திருப்பதி மலை அப்படின்னு சொன்னதுமே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சது தான். இந்த ஏழு மலைக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது. ஆமாம், குறிப்பாக சொல்லணும்னா இந்த உண்டியல் கோவிலுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு அவ்வப்போது நாம் செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப மட்டும் இல்லாமல் என்ன வேண்டுதல் செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. சில பேர் நம்மளுடைய உடல் எடைக்கு இணையாக எடை இருக்கக்கூடிய நாணயங்களை காணிக்கையாக செலுத்துவாங்க. அரிசி, பருப்பு, திணை வகைகள்னு உணவுப் பொருட்கள், தானியங்களை காணிக்கையாக செலுத்துவாங்க. வேறு சிலர் என்னென்னவோ காணிக்கைகள் எல்லாம் செலுத்துகிறாங்க. சில பேர் இதுக்குள்ள பெருமாள் கிட்டேயே பிஸ்னஸ் டீலிங் பேசி அவருக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை, லாபத்தில் வரக்கூடிய தொகையில் ஒரு பங்கை கமிஷனாகவும் கொடுக்குறாங்க, டொனேஷனாகவும் கொடுக்குறாங்க. இந்த உண்டியலை இப்படி எண்ணுறாங்க இல்லையா, அப்போ எண்ணும்போது ஒரு முக்கியமான நடவடிக்கையை கடைபிடிக்கிறாங்க. அது என்னன்றதை பற்றியும், இந்த பெருமாள் வசதி படைச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் என்ன பணக்கார கடவுளா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த பெருமாள் ஒரு விஷயத்தை நமக்கெல்லாம் இந்த புரட்டாசி விரதத்தின் மூலமா உணர்த்திருக்கிறாரு. திருப்பதி பெருமாளுடைய சிலை பற்றி இன்னொரு ரகசியமும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். முதல்ல ஒரு பக்தி கதையில இருந்து நாம தொடங்கலாம். இந்த திருப்பதி கோயிலை கட்டிய மன்னர் தொண்டைமான், இவரு தினமும் ஏழு மலையானை தங்கத்தாமரை மலர்களால வழிபட்டார். அவரு மன்னர், அதனால செய்யறாரு. காசு பணம் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் பெருமாள் முன்னால மண்ணாலான மலர்கள் கிடைக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன சுவாமி முன்னால இப்படி சுத்தமான பூக்கள் கிடைப்பதற்கு பதிலா இப்படி மண்ணாலான மலர்கள் கிடைக்குதுன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்கும்னு யோசிக்கிறாரு. அந்த பீமன்ற குயவனா தான் இருக்கும்னு அவருடைய மனசுல படுது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் அந்த பீமன்ற குயவன் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவர் விரதம் இருந்து இந்த பெருமாளுக்கு மண்ணாலான மலர்களால அர்ச்சனை செய்யறது வழக்கம். அந்த குயவனுடைய பக்தியை, பெருமையை எடுத்து சொல்லும் பொருட்டு மண்மலர்களை பெருமாள் ஏற்றதா அசரீரி இந்த மன்னருக்கு உணர்த்துது. அதுக்கப்புறம்தான் விஷயம் என்னன்றது மன்னருக்கும் புரியுது. அதாவது இந்த கதை சொல்லக்கூடிய ஆழமான விஷயம் என்னன்னா, பணத்தை விட பக்தி தான் சிறந்ததுன்றத திருப்பதி ஏழுமலையான் உணர்த்திருக்கிறது தான். பீமன் போல இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு ராஜயோக வாழ்வமையும். அடுத்தது உண்டியல் பத்தி நாம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாம நம்மளாலான காணிக்கையை செலுத்துறோம். ஆனா அன்னைக்கு ஏழுமலையானை தரிசிக்க ஏழு முறை வந்தவர் விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர். விஜயநகர ஆட்சி கிபி 1509 இருந்து கிபி 1529 வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இவர் ஆட்சியில் இருந்தார். ஒவ்வொரு முறையும் பெருமாளை பார்க்க வரும்போது ஏராளமான தங்கம், நவரத்தினம், ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்திட்டு வந்தார். உதயகிரின்ற கோட்டையை அவர் கைப்பற்றிய போது அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமாக பெருமாளுக்கு, மலையப்ப சுவாமிக்கு 1 பவுன் இல்லை, 2 பவுன் இல்லை, 100 இல்லை, 1000 இல்லை, 30,000 பவுன்களால் கனக அபிஷேகம் செஞ்சாராம். அடேயப்பா, ஆச்சரியமா இருக்குல்ல. சரி, உண்டியல் காணிக்கையை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த உண்டியல் எப்படி இருக்கும்னா, திருப்பதியில அகலமான பித்தளை கலையத்துல கனத்த துணி சுற்றப்பட்டு தள்ளு வண்டியில தான் உண்டியல வச்சிருப்பாங்க. பார்த்திருப்போம், உண்டியல் எண்ணும் போது தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர் யாரையாவது ஒருத்தர சாட்சியா வச்சுக்குவாங்களாம். அது மட்டும் இல்ல, இப்படி சாட்சியா வரக்கூடிய பக்தர் வேஷ்டி மட்டும்தான் அணிந்திருக்கணும். தப்பித்தவறி இவர் பணமோ ஆபரணங்களோ அணிஞ்சு வந்தாருன்னா அதை தேவஸ்தானத்துக்கிட்ட ஒப்படைச்சாகணும். சிலர் வேணும்னே நகை பணத்தோட உண்டியில் எண்ணக்கூடிய இடத்துக்கு சாட்சியாக போவாங்களா. இவங்க ஆபத்தான காலகட்டங்களில் ஏழுமலையானுக்கு இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவதா ஒரு வேண்டுதலும் வச்சிருப்பாங்க. இப்படி காணிக்கை செலுத்துறதுக்கு தான் நிலுவுதோப்பிடின்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்கு. அதாவது தமிழில் சொல்லணும்னா நிற்க வைத்து உருவுதல்ன்றது இதனுடைய பொருள். சரி, திருப்பதி சிலையை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். திருப்பதி மூலவர் போலவே திருப்பதியில இன்னொரு சிலை இருக்கு. சிலைன்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம மனசுக்குள்ள எல்லாருக்கும் வந்திருக்கும். அண்மை காலமா இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட ஒரு விதத்துல கடவுள் மேல நம்பிக்கையோ, அப்படி இல்லைன்னா அந்த சிலை மேல ஒரு நம்பிக்கையோ, ஈர்ப்போ, பற்றோ வந்திருக்கும். ஏன்னா அந்த சிலையினுடைய மகிமை அப்படி. சமீப காலங்கள்ல நிறைய இந்த சிலையை வச்சு நடந்த சம்பவங்கள் பத்தி நம்ம எல்லாருமே செய்திகள்ல படிச்சிருப்போம் தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
இந்த திருப்பதி போலவே இருக்கக்கூடிய இன்னொரு சிலையை கிறிஸ்துவுக்கு பின் 614 பல்லவ அரசி சமவயன்றவங்க தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கோவில் வளாகத்துல 8வது கல்வெட்டுல, அதாவது மேல் திருப்பதியில இந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல அரசி பற்றின ஒரு குறிப்பும் இடம் பெற்றிருக்கு. அந்த காலத்துல ஏழுமலையான மணவள பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்போ அவரு போக சின்னிவாசர்னு அழைக்கப்படுறாரு. அதாவது இன்பம் அனுபவிப்பவர்ன்றது இதனுடைய பொருள். இந்த பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தா, சயன மண்டபத்துல பட்டு மெத்தையோடு இருக்கக்கூடியவர் இவர் தான். வெள்ளி ஊஞ்சல்ல தூங்கி தினமும் அதிகாலையில சுப்பிரபாதம் கேட்டு கண்விழிக்க கூடியவரும் இந்த பெருமாள் தான். இந்த நண்பர்களே, ஐபிசி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேஸ்புக்ல ஐபிசி பக்தி பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தெய்வீக வணக்கங்களுடன் விடைபெறும் நான் வினோதாச்சாரியா.